ஒரு லட்சம் இருந்தாலே போதும் உங்களோட கனவு இல்லத்தை இன்னைக்கு சொந்தம் பண்ணிக்கலாம். தார் ரோடு, இபி கனெக்ஷன், வாட்டர் ஃபெசிலிட்டி, சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா, அகலமான தார் சாலை, எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கக்கூடிய டிடிசிபி அப்ரூவ் ப்ராஜெக்ட். 1500 சைட்ல உங்களோட வீட்டு மனை இன்னைக்கு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு குவாலிட்டியா கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு காலனியை வந்து கிரியேட் பண்ணுவோம். பெரிய காலனி இல்ல, பெரிய ஊர் வர போகுது. இப்ப காண்டி ஒவ்வொரு சைட்டுக்குமே வந்து ட்ரீஸ் வச்சு கொடுத்து பக்கத்து சைட்டை வந்து ரெண்டுல இருந்து 2.5 லட்சம் இப்ப சேல் பண்ணிட்டு இருக்கு. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஆயிரக்கணக்கான சைட்ஸ் வந்துருச்சு. இந்த சைட்டுக்கு எதுக்காக கிளைண்ட் வந்து வாங்கணும்? நல்ல ஒரு க்வெஸ்சன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஎஸ் அல்டிமேட். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ரெகுலரா டே பை டே பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் சைட் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நடுத்தர மக்கள் வந்து ஒரு சொந்த வீட்டுல குடியேறணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் சைட் எல்லாம் சூஸ் பண்ணி புறான ப்ராஜெக்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நம்பத்தூர்ல இருக்கிற கர்டா கார்டனுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க என்ன ஸ்பெஷாலிட்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1500 சைட் இருக்கு. ஒரு சில சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 400 சைட்டு, 200 சைட்டு, 100 சைட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இங்க 1500 சைட் இருக்குன்னா ஒரு ஊரே உருவாக போகுது. ஒரு ஊர் உருவாகுச்சுன்னா இந்த இடத்துல நீங்க இப்போ லேண்ட் வாங்கி போட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல போகும்போது எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுக்காண்டி தாங்க முக்கியமா இந்த சைட் நம்ம கொண்டு வந்ததே. பிரதர் பக்கத்தே இருக்காரு. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல எல்லாம் பாத்துருந்திருப்பீங்க, அவரே தான் இருக்காரு. ப்ரோ இப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பர். கண்டினியூஸா நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம், கண்டினியூஸா சைட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. சோ போன வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணீங்க. இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது? லேண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தோம்னா ஒரு கோயம்புத்தூர்ல நம்ம தான் வந்து சவால் விலைன்னு சொல்லலாம். சவால் விலை, சவால் விலை. டிசிபி அண்ட் அப்ரூவ்ல வந்து கோயம்புத்தூர்ல ரொம்ப 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 கம்மியான பிரைஸ்ல நம்ம மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இந்த கம்மியான பிரைஸ்னா என்ன ப்ரோ? ஒரு 3 லட்சமா? நீங்க ஒரு இடத்துல போய் லேண்ட் புக் பண்றதுன்னா எவ்வளவு அட்வான்ஸ் கொடுப்பீங்க? ஒரு 1 லட்சம் கொடுப்போம்னு வச்சுக்கோங்க. அதே காஸ்ட் கொடுத்து நீங்க இங்க லேண்டே வாங்கிட்டு போயிடலாம். லேண்ட் வாங்கணும் அப்படின்னா ஒரு சென்டே வந்து 1,35,000 மட்டும்தான். ஓகே, மத்த சைட்ல போயிட்டு நீங்க அட்வான்ஸ் பணம் கொடுக்குறீங்களா? அந்த அட்வான்ஸ் பணத்தை இங்க வாங்க, கொண்டு வந்து கொடுங்க, நீங்க ஒரு லேண்டே எடுத்துட்டு போங்க. அவ்வளவுதான், அந்த கான்செப்ட்ல தான். என்ன ப்ரோ இது, எப்படி ப்ரோ? என்னால சுத்தமா நம்பவே முடியல. சோ இந்த மாதிரி சைட் வந்து கொண்டு வரதுக்கு காரணம் என்ன ப்ரோ? சோ மக்களுக்கு வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் அஃபோர்டபிள் பிரைஸ் வந்து நம்ம பண்ணி தரணும். ஓகே, அதனால நல்ல ஒரு குவாலிட்டியா கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு காலனியை வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம இது கொடுத்துருக்கோம். பெரிய காலனி இல்ல, பெரிய ஊர் வர போகுது. இப்ப காண்டி ஒரு பெரிய ஒரு ஊரே வந்து பார்த்தா இதுல வந்து செட் பண்ணி கொடுக்குறோம். மக்களுக்கு தேவையான எல்லா அமினிட்டிஸுமே வந்து பார்த்தா இதுல நம்ம கொடுத்துருக்கோங்க. ஓகே, வாட்டர் லைன் ஆகட்டும், தார் ரோடு இருக்கட்டும், இபி லைன், பார்க் ஏரியா, சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா, அந்த மாதிரி எல்லா அமினிட்டிஸுமே கொடுத்து பக்காவா வந்து கொடுத்துருக்கோம். ஒரு ஊரே வருதுங்கிறதுனால பார்க்கும் கூட நம்மளோட சைட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. சில்ட்ரன்ஸ் பார்க்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஒரு காலனி வரப்போகுதுன்னு சொன்னாலே அந்த சைட் வந்து 2x 3x ஒரு ஊரே வரப்போகுது. இந்த ப்ராஜெக்ட் சைட் எப்படி க்ரோத், வளர்ச்சி எப்படி இருக்க போகுது அதை பத்தி சொல்லுங்க. டிஃபரெண்டா இதுவும் வந்து பாப்பம்பட்டி சரௌண்டிங் தான், திருச்சி ரோடு பேஸ்ல பாப்பம்பட்டி சரௌண்டிங்ல தான் இருக்கு சைட்டு. ஸோ நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து நாங்க என்னன்னா பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,35,000 இருந்து ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ப்ராஜெக்ட் 1,35,000 ஒரு சென்டோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1,35,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரி ப்ரோ, இப்போ ஒரு முக்கியமான விஷயம், கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளவு பிரைஸ்? கண்டிப்பா இது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு அழகிய தனி வீடே கட்டி கொடுத்துறோம். என்ன ப்ரோ பாக்குறவங்க எதுவும் ஓட்டு வீடு குடிசை வீடுன்னு நினைச்சிட போறாங்க? உண்மையை சொல்ல லைவாவே வந்து டெமோ ஹவுசஸ் இருக்கு, நீங்க வந்து பாத்துக்கலாம். குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணிட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு இந்த குவாலிட்டில யாருமே தர முடியாது, 100% நான் ஷூரா சொல்லுவேன். அமெனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் என்னங்கறத சொல்லிடுங்க. அமெனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா தார் ரோடு ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. ஓகே, பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சைட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சைட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீஸ் வச்சு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ரோடு ரெண்டு சைடுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரீஸ் வச்சு கொடுத்துருக்கோம். அதுமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சில பேர் பண்ண மாட்டாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் இருக்குங்க. ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பார்க் நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா குழந்தைகள் விளையாட்டு பூங்காவும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு சில இடத்துல எல்லாம் ட்ரீஸ் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. நம்ம ட்ரீஸும் மெயின்டைன் பண்ணிருக்கோம், கேட்டட் கம்யூனிட்டியோட கொடுத்துருக்கோம். என்ட்ரன்ஸ் ஆர்ச் எல்லாமே வந்து சைட்ல இருக்கு. இப்போ இந்த சைட்ல வந்து உடனடியா குடியேறணும்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி உங்கள்ட்ட கேட்ட கேள்விதான், வெளிய ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் நியர்பைல, நியர்பை ஊர் ஒட்டியே தான் சைட் இருக்கு. வடவள்ளிங்கிற ஊர் ஒட்டியே தான் சைட் இருக்கு. ஸோ பாப்பம்பட்டி நியர்பைல இருக்கு. ஸோ எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே வந்து சைட் பொறுத்த வரைக்கும் இருக்கு. சைட் சரௌண்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லா இதுமே வந்து பாத்தீங்கன்னா சைட்டு சரௌண்டிங்ஸ்ல இருக்கு. உடனடியா குடியேறிக்கலாம். டெஃபினட்டா ஒரு ஃபேமிலி இருக்கணும், ஒரு மினிமம் பட்ஜெட்ல ஒரு வாடகை பணத்துல வந்து ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நினைக்கிற கஷ்டம் ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கம்மியான பிரைஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் அது வந்து க்ரோத் வந்து சீக்கிரமா ஆகும். உண்மைதான், உண்மைதான். ரொம்ப அதிகமாகவும் போட்டக்கூடாது. அதுக்காண்டி தான் லோ பட்ஜெட்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போகணும். ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட பையனோட படிப்பு செலவுக்கா இருக்கட்டும், இல்ல வந்து மகளோட படிப்பு செலவுக்கா இருக்கட்டும், இல்ல கல்யாண செலவுக்கா இருக்கட்டும், இல்ல வந்து ஃபியூச்சர்ல எப்பவாச்சும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த லேண்டோட டாக்குமெண்ட்டும் லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும்.
நிறைய பேர் எங்கிட்ட ஃபீல் பண்ணியே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க வீட்டு லேண்டு வாங்கினேன், என்னோட பையனோட கல்யாண செலவுக்கு வந்து யூஸ் ஆச்சு, இல்லை படிப்பு செலவுக்கு வந்து யூஸ் ஆச்சு, அந்த டைம் நல்ல க்ரோத் ஆச்சு அப்படிங்கிற நிறைய பேர் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைட் வந்து ஒரு வரப்பிரசாதமாக நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பாக வந்து அப்ரிசியேஷன் இருக்கும். ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அவங்க போட்டு ஒரு சேமிப்பு வந்து நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குங்க. வாடகைக்கு இப்போ சிட்டியில் இருக்கீங்க, அந்த வாடகை பணத்தோட கம்மி வாடகை தான் இங்கே கொடுக்க போறீங்க, உங்களோட சொந்த வீட்டுக்கே விட வந்துடும். அவ்வளோதான். ஓகே ப்ரோ, இப்போ சைட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த அப்ரூவ்டு பத்தி சொல்லிடுங்க. இது வந்து பக்கா டிடிசிபி ரேர் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்ங்க. நாளைக்கு வேணா ரெஜிஸ்ட்ரேஷன் போய்க்கலாம். எல்லாமே ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் வந்து கிளியரா இருக்கு. நீங்க ஒரு அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இமீடியா லீகல் ஒப்பீனியன்ஸே கொடுத்துருவோம். எங்களோட லாயரோட லீகல் ஒப்பீனியனே இருக்கு, அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். இல்ல உங்களோட லாயர் பர்சனல் லாயர் கிட்ட நீங்க ஒப்பீனியன் வாங்கினாலும் இமீடியா நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருவோம், நீங்க செக் பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாம். சரி ப்ரோ, இப்போ வந்துட்டு 1 லாக்ங்கிறப்போ அதையே கட்ட முடியாத ஒரு மக்கள் இருப்பாங்க. எனக்கு எப்படியாவது இந்த சைட் வாங்கி ஆகணும்னா என்ன என்கிட்ட 1 லாக் இல்ல, அவங்களுக்கு இஎம்ஐ எப்படி? இது இப்போ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க் லோன் தான் பண்றோம். ஒன்னும் ரெடி கேஷ் பண்ணிக்கலாம், ஏன்னா காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு சென்டே வந்து பார்த்தீங்கன்னா 1,35,000 நம்ம இங்க கொடுக்குறோம். ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ். கோயம்புத்தூர்ல இந்த பிரைஸ் இந்த இவ்வளவு அம்யூனிட்டிஸ் கொடுத்து இந்த பிரைஸ்ல எங்கேயுமே சைட் நீங்க பார்க்க முடியாது. டெஃபினட்டா இதோட சரௌண்டிங்லயே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா 2-2.5 லட்சம் இப்போ சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க லைவா வந்து அவங்க செக் பண்ணிட்டே வாங்கிக்கலாம், பக்கத்து சரௌண்டிங்ல என்ன ரேட் போயிட்டு இருக்கு அப்படின்னு லைவாவே செக் பண்ணிட்டே வாங்கிக்கலாம். வீடியோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க சரௌண்டிங்ல இருக்கிற சைட்டை கூட செக் பண்ணிட்டே வாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு சைட்டு யாராலையுமே கொடுக்கவே முடியாது. சவாலா சொல்றாரு. ஓகே பிரதர், இப்போ வந்துட்டு பேங்க் லோனா பண்ணி தரோம்னு சொல்லிட்டீங்க. இப்போ 10 லட்ச ரூபா கொடுத்து இப்போ ஒரு வீடா போகும்போது லோன் எப்படி? இப்போ வந்து கஸ்டமர் கையில வந்து ஒரு 1 லட்ச ரூபா வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க. ஒரு 1 லட்ச ரூபா தான் கையில இருக்கு அப்படின்னா பேலன்ஸ் அப்படியே வந்து லோன் போட்டு கொடுத்துடலாம். மாசம் தவணையா வந்து பாத்தீங்கன்னா பேங்க்கு அவங்க கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 7,000-8,000 ரூபா அந்த பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மாசம் மாசம் டியூ கட்டி அவங்க வந்து முடிச்சுக்கலாம். இல்ல லேண்டு வாங்குறதுனாலும் லேண்டு வாங்கிக்கலாம். லேண்டு வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள்ஸ் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னா லேண்டும் வந்து நம்ம வந்து இஎம்ஐ கான்செப்ட்ல போட்டு கொடுத்தோம். 1,35,000 ரூபா மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சென்ட். இதுக்கு மேல எனக்கு பெரிய இடமா வேணும்ப்பா, ஒரு 2 சென்ட் 3 சென்ட்னா என்ன பிரைஸ் போயிட்டு இருக்கு? 10 சென்ட் 20 சென்ட் 50 சென்ட் வேணாலும் வாங்கிக்கலாங்க. சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய சைஸ் அவைலபிள் இருக்கு. நீங்க 10 சென்ட் வேணும், இல்ல 20 சென்ட் வேணும், இல்ல 50 சென்ட் வேணாலுமே அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வெறும் அக்ரி லேண்ட் வாங்குறதுனால இங்க வந்து 1.5 கோடி ரூபா போதுங்க ஒரு ஏக்கர். அக்ரி லேண்ட் வாங்குறத விட ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல நாங்க டிடிசிபி ரேர் அப்ரூவ்ட் ப்ராஜெக்டே நாங்க கொடுக்குறோம். எங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே எங்களோட மினிமம் ப்ராஃபிட் வச்சுதான் நம்ம பண்றோம். ப்ராஃபிட் இல்லாம எந்த பிசினஸ் பண்ண முடியாது. ஓகே, ஓபனா சொல்றீங்க, கண்டிப்பா யாரும் சொல்ல மாட்டாங்க. மினிமம் ப்ராஃபிட் வச்சுதான் நம்ம பண்றோம். ஸோ நம்ம வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. நம்ம ஒரு சைட் விற்க வேண்டிய இடத்துல 10 சைட் விற்கிறோம். ஸோ மக்களுக்கு ஒரு பெனிஃபிட், எங்களுக்கு ஒரு பெனிஃபிட். ஸோ அவ்வளவுதான். இதுதான் வந்து எங்களோட வீடியோ பாக்குறவங்க முக்கியமா ஒரு கேட்கிற கேள்வி, நீங்க என்னதான் 1:35 சொன்னாலுமே கொஞ்சம் கம்மி பண்ணுவீங்களா அப்படிங்குவாங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. எங்களோட எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து கான்கிரீட்டா இருக்குங்க. ரேட் வந்து பெஸ்ட் பிரைஸ், நாங்க ஃபிக்ஸ் பண்ண பிரைஸ் வந்து 100% அதுதான் இருக்கும். 10 சைட் எடுத்தாலும் சரி, இல்ல 5 சைட் எடுத்தாலும் சரி, இல்ல 50 சைட் எடுத்தாலுமே பிரைசிங் வந்து எங்களோட வந்து கரெக்டா இருக்கும். பிரைசிங் பொறுத்த வரைக்கும் கம்மியும் ஆகாது அதிகமும் ஆகாது. ஸோ ஃபிக்ஸட் பிரைஸ் தான். ஃபிக்ஸட் பிரைஸ்ங்கிறதுனால என்னடா இது கராரா பேசுறாரு அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துட்டே வாங்க. இல்ல யூடியூப்ல 1000-க்கணக்கான வீடியோ இருக்கு, நீங்க அதை கூட பார்த்துட்டே வாங்க. ஒன்னும் இல்ல, ஒரு ஃபோன் கால், ஜஸ்ட் ஸ்க்ரோலிங்ல ஓடிட்டு இருக்கிற ஃபோன் கால் பண்ணா போதும். பிரதரே உங்களை வந்து கூட்டு வந்து சைட் அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா சைட்டும் கம்மாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கா அதை நீங்க வந்து பெஸ்ட் ரேட்லயும் வாங்கிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ணி தரேங்கிறீங்க, அது எவ்வளவு நாளைக்கு உள்ள பண்ணிட்டு கொடுப்பீங்க? இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் இமீடியட்டா எல்லாமே இருக்குங்க. நீங்க நாளைக்கே வந்து சைட் மாத்து புக் பண்றீங்க அப்படின்னா இமீடியட்டா ஒரு நல்ல நாள் பார்த்து கிரைம் பண்ணிடலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இமீடியட்டா வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு 4 மந்த்ஸ் டியூரேஷன்ல இப்ப வந்து ஃபினிஷிங் இது பண்ணி கொடுத்துடலாங்க. 1000-க்கணக்கான சைட்ஸ் வந்துருச்சு. இந்த சைட்டுக்கு எதுக்காக கிளைண்ட் வந்து வாங்கணும்? டிஃபரெண்டா நல்ல ஒரு க்வெஸ்சனுங்க. ஸோ கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் நம்ம தான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறோம் சரிங்களா. இங்கே வந்து மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்ச ரூபாய்க்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கு. இந்த இடத்துல வந்து பாதிக்கு பாதி தான், 1,35,000 இதில் வந்து புக்கிங் இப்போ போயிட்டு இருக்குங்க. சென்டோட காஸ்ட் இது வந்து ஒரு மெயின் ரீசன். அதுக்கப்புறம் வீடு வந்து நம்ம இதில் கட்டி கொடுக்கறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு பெனிஃபிட்டுங்க. இந்த வீடு ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் ஆகிடும். இன்னொரு 6 மாதத்துல வந்து பாருங்கள் இந்த இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் 3 லட்சத்துக்கு மேலே போயிடும் கண்டிப்பாக. டெஃபினட்டாக பார்க்கும்போது நீங்கள் சொல்லும் போது எனக்கு தெரியுது நல்லாவே. ஏன்னா நம்ம லேண்டு மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம்னு க்ரோத் ஆகாது, கஸ்டமருக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் அப்ரிசியேஷன் ஆகாது. நாங்கள் வீடும் சேர்த்து, வீடு வந்து மெயின் கான்செப்டாக நம்ம வச்சிருக்கோம். எல்லா சைட்டுமே அப்படி தான் இருக்கும். வித்தோ முடிச்சோம் போனோன்னு கிடையாது. இந்த லேண்ட் வந்து எவ்வளோ க்ரோத் பண்ணலாம்,
அதுக்கு உண்டான அடி தான் நம்ம வந்து போடுறோம். நம்ம எந்த லேஅவுட்டா இருந்தாலுமே அந்த லேஅவுட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்மெண்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வீடு கன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருவோம், எல்லா அம்யூனிட்டிஸும் உள்ள கொண்டு வந்துடுவோம். தண்ணிக்கு ஃபெசிலிட்டிஸ் இருந்து இபி ஃபெசிலிட்டிஸ் இருந்து பேசிக் அம்யூனிட்டிஸ் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா மக்களுக்கு உள்ள கொடுத்துருவோம். உள்ள கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாருமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அந்த ஏரியா வந்து டெவலப்மெண்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து நம்மளோட பேசிக். நம்மளோட பிளாட்டை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டிஸ் எப்படி கொடுத்துட்டு இருக்கோம்? ஸோ இது பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டிருக்கோம். சரிங்களா, லேண்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபென்சிங் இருக்கு. என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்ச் கேட் கொடுத்துருக்கோம், செக்யூரிட்டி வந்து அலர்ட் பண்ணி கொடுத்துருவோம். செக்யூரிட்டி கொடுத்து ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி உருவாக்க, கம்யூனிட்டி உருவாக்கி அது எல்லாமே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி செக்யூரிட்டி கேபின்லேருந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக பக்காவே பண்ணி கொடுத்துருவோம். அதாவது ஏன்னா இது வந்து 1500 ஃபேமிலிஸ் இதில் உள்ள வர போறாங்க அப்படிங்கும் போது சேஃப்டி மஸ்ட், இது ஒரு பிரம்மாண்டமாக ஆயிருங்க உங்களுக்கு. ஆமாம், 100% வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடும். நாங்கள் செய்யணும்னு கிடையாது, கவர்மெண்ட்டே உங்களுக்கு பண்ணி கண்டிப்பாக பண்ணி கொடுத்து. ஏன்னா 1500 ஃபேமிலி உள்ள வராங்க அப்படின்னா நினைச்சு பாருங்க இந்த ஏரியா எப்படி டெவலப் ஆக போகுது அப்படின்ட்டு. பாக்குறதுக்கே ரொம்ப அழகான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்குங்க இதை பாக்குறதுக்கு. ஸோ உடனடியா கால் பண்ணுங்க, புக் பண்ணுங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கும் போது எவ்வளவு சீட் ப்ரோ புக் ஆயிருக்கும் இதுல? இப்போ ஆல்மோஸ்ட் இதுல வந்து ஒரு 60% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இனி ஒரு 60-65% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இனி ஒரு 35% அவைலபிள் இருக்கு. ஓகே, அந்த பார்க் எல்லாம் நம்மளே இது? ஆமா, பார்க் எல்லாம் டெவலப்மெண்ட் நம்மளே இதை பண்ணது, நம்மளே தான் பண்ணது. அதெல்லாம் இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளே இதை பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர் பிரதர். ஸோ பிரதர் வந்து எல்லாத்தையுமே ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, இந்த சைட் எதுக்காக டெவலப் பண்ணுறோம், இந்த சைட் எதுக்காக மக்களுக்காக கொண்டு வந்திருக்கோங்கிறத ஒன்று விடாமல் சொல்லியிருந்திருப்பாரு. முக்கியமாக ஓப்பன் பிஸ்னஸ்ங்கிறதுனால ஒன்று விடாமையே சொல்லிட்டீங்க. ஸோ இது மாதிரியான வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.